அத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அதாவது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அந்த மூணு விஷயத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அதை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுபதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை நீங்கள் நேரடியாக நான் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன் இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இன்றைய நாள் ஜனவரி 12 தேதி 2024 வெள்ளிக்கிழமை. சோபக்கிருதோருடன் மார்கழி மாதம் 27 திருநாள். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. பிரதமை திதி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். எப்போல்லாம் அந்த உத்திராட நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ, அதுவும் மகரத்தில் உத்திராடம் கொடுத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் லைஃப் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பரிகாரம் தான், பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா உத்திராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், அதனுடைய வேல்யூபிள் டைம் பார்த்திங்கன்னா அந்த உபநட்சத்திரம் தான் வேலை செய்யும். அப்ராக்சிமேட்டாக 48 நிமிஷம் தான் அதனுடைய ஆக்சுவல் டைமிங், அதுக்கு மேலே அது தாங்காது. அதனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். சின்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா காலையிலே கொஞ்சோண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, கற்கண்டு சாப்பிட்டு போகிறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கும், மூத்தவங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பாதி பேர் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா 2 நாளில் பயங்கரமாக பொங்கல் கொண்டாட்டில் ஆரம்பிச்சிருவீங்க. போகி பண்டிகை, அதுக்கப்புறம் பொங்கல், மாட்டுப்பொங்கல்னு ஒரே குதூகலமாக இருப்பீங்க. அதனால் அதற்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். வீட்டில் பெரியவங்க நமக்கு கொஞ்சம் எதிராகவே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். ஒரு சில இடங்களில் நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் கொடுக்கலாம். பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க, சாதாரணமான விஷயம். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிரத்யாருடைய பிரச்சனைகளை போகாமல் இருக்கணுமோ அந்தளவுக்கு நல்லது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரும் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இன்றைய நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். லைட்டாக உடம்பு சம்மந்தப்பட்ட, முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட தலைவலி வேதனைகள், அதாவது ஒத்த தலைவலி வர்றது, பயணங்களில் தடைகள் ஏற்படுறது, வீட்டில் பெரியவங்க நமக்கு எதிராக செயல்படுறது, இல்லை அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வேண்டான்னு சொல்கிறது, இல்லை ஆமோதிக்காமல் இருக்கிறது, யூஆர் வெரி செல்ஃபிஷ் கை அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளை சொல்கிறது, நான் செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே இந்த திரைப்பட கதாபாத்திரங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாளைக்கெல்லாம் சரியாயிடும். சந்திர மௌடீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் யார் இருக்கிறதுலையே ரொம்ப நேர்மையான ஆளாக இருக்காங்களோ, உண்மையான ஆளாக இருக்காங்களோ, அவங்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், நல்ல ஒரு லைஃப் வந்து அமையக்கூடிய பிராப்தம். வாழ்க்கை துணையுடைய அட்வைஸை கேட்டு இந்த நாள் நடந்தீங்கனாவே நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. லைஃப் இந்த நாள் வந்து பொதுவாக ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த நாள் ஆரோக்கியமும் நல்லா மேம்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த நாளில் பார்த்திங்கன்னா வேலை தொழில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுவும் உங்கள் அப்பா மூலியமாக ஒரு பொறுப்பு வரலாம். ரொம்ப முக்கியமாக அரசாங்கத்தின் சம்மந்தப்பட்ட ஒரு பேங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம்.
இல்லை பாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், அதை முழுக்க முழுக்க உட்காந்து ஜம்முன்னு பண்ணி முடிக்கக்கூடிய அமோகமான ஆள். இந்த நாள் வந்து முழுக்க முழுக்க உழைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு நிம்மதி தரும். அதாவது மனசுக்கு நிம்மதி எப்படி தரும்னு பார்த்தீங்கன்னா, திரிகோணங்கள்னு சொல்லுவோம் பொதுவாக, தர்மா அர்த்தா காமா மோக்ஷா, அர்த்த திரிகோணம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இன்றைய நாள் தர்ம திரிகோணமாக மாறும். அதனால் ஃபேமிலியில் மூத்த பசங்களுக்கு நல்லது நடக்கிறது, மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கிறது, வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகப்படுது. உங்களுடைய லைஃப் வந்து இன்றைய நாள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். கவர்மெண்ட் மூலிமா, பாஸ் மூலிமா, மூத்த பையன் மூலிமா, மாமனார் மூலிமா ஏதோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஊதா நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பில்டிங், அந்த பில்டிங் பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அம்மா ரொம்ப அதாவது உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் ஒரு மெத்தாடிக்கல் அப்ரோச், ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சுங்கிறது செய்வீங்க. உங்கள் ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணலைன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆனால் இன்றைய நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாகவும் ஒரு சில பேருக்கு இருக்கும். பொருளாதாரம் தான் ரொம்ப அதிகமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. எந்த விதமான சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இன்னொன்று, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேர்மையாக பேசுவீங்க. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டுங்கிறது இருக்கும். எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும் சிவப்பு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நாளில் பொதுவாக உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகளில் கிளாரிட்டி இருக்கணும். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு இந்த காப்பர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறந்த விளங்கும், டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ட்ரெஷரி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அபாரமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஊர் எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மாதிரி பொதுவாக எந்த நாளும் கிடையாது. அந்தளவுக்கு தூள் கலப்போம், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங்ஸ் வில் ஹேப்பன். அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய போகிறீங்க. அதாவது கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது பத்தாம் பாவம். அந்த பத்தாம் பாவத்தில் சூரியன் வந்து நிற்கும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் தான் ராஜாவாக வரப்போகிறீங்க. எங்கே வேலைகளில் உங்கள் அப்பாவே இல்லை உங்கள் முன்னோர்கள் உங்களுடைய மூத்தவங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஆமான்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள், தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். ஒரு ஒரு விஷயமுமே இந்த நாள் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு, சில இடங்களில் அலைச்சல் இருக்கும், ரூட்டு தப்பாக போகிறது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீலகண்டேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி வரும். நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அப்பாவை பார்க்கறது, மூத்தவங்களை பார்க்கறது, சொந்த ஊருக்கு செல்வது, எதிர்பார்க்கக்கூடிய காசு பணம் கைக்கு வந்து கொடுப்பது, எதிர்பாராத கிஃப்ட்டு கிடைக்கிறது, இது எல்லாம் நடக்கக்கூடிய அமோகமான நாள். இந்த நாளில் பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முத்தாரம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன் நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது,
அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி லக்னம் மகரம், இரண்டாவது ரிஷபம், மூன்றாவது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப அவரேஜாக நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகன் பந்து தாஸ்திர நன்றி வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.